நல்ல நடிகரை நாங்கள் எல்லாரும் இழந்துட்டோம். நல்ல மனிதரை இழந்துட்டோம். சமூக சிந்தனையாளர் மாரிமுத்தண்ணன் அண்ணன் இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் அடைகிற ஒரு விஷயம். மக்களுக்கான சில விஷயங்களை கரெக்டாக போய் சேரணும், உழைப்பு முன்னேற்றணும், உழைப்பால் எல்லாரும் முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிறது. கலை உலகத்திற்கும் பகுத்தறிவு உலகத்திற்கும் கூட அது பேரிழப்பு. தான் மாரிமுத்தம் அவர்களுடைய திடீர் மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களை போன்றவர்களுக்கே கொடுத்தோம். மாரிமுத்தண்ணன் ஒரு மிகப்பெரிய இழப்பு எங்களுக்கு. தொடர்ச்சியாக இது நாலாவது இழப்பு எங்களால் தாங்க முடியல சினிமா துறையில். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, சமூக சிந்தனையாளர் மாரிமுத்தண்ணன் எல்லாருக்கும் எதிர்வினை ஆற்றல் நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் சமூக சீர் செய்யணும், மக்களுக்கான சில விஷயங்களை கரெக்டாக போய் சேரணும், உழைப்பு முன்னேற்றணும், உழைப்பால் எல்லாரும் முன்னேறணும் அப்படின்ற எண்ணத்தை விதைக்கிறது ரொம்ப பாசிட்டிவான அண்ணன். இன்றைக்கி அண்ணன் இல்லாதது ஒரு பெரிய வருத்தம் அடைகிற ஒரு விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஒரு பேரிழப்பு, சினிமாவுக்கு ஒரு பேரிழப்பு. ஒரு நல்ல நடிகரை நாங்கள் எல்லாரும் இழந்துட்டோம். நல்ல மனிதரை இழந்துட்டோம். மிகச்சிறந்த மனிதரை திடீர்னு நம்ம வந்து இழந்திருக்கோம். அப்புறம் அண்ணனை பற்றி சொல்கிறது வேறு எதுவும் இல்லை. அவர் இன்னும் எங்களோட இன்னும் நிறைய நாள் இருந்திருக்கணும். அவர் ஏன் இந்த மாதிரி நிலைமை அப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி இதுன்னு தெரியல. என்னுடைய ஆத்மா சாந்தி அடைய பிரபல இயக்குநரும் சிறந்த பகுத்தறிவாளரும் அதேபோல உயர்ந்த நடிகருமாக எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு தன்னம்பிக்கை மிகுந்த ஒரு தனித்துவமான உழைப்பால் உயர்ந்த ஒரு பெருமகனான அருமை தோழர் சிறப்பாக தேனி மாரிமுத்தவர்கள் அவர்களுடைய திடீர் மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களை போன்றவர்களுக்கே கொடுத்தோம். அவரிடம் பழகுவதில்லை. அதே நேரத்தில் அவருடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு ஏற்படும் போது இந்த குடும்பத்திற்கு மட்டும் அது பேரிழப்பில்லை, கலை உலகத்திற்கு மட்டும் பேரிழப்பில்லை, அதையும் தாண்டி பகுத்தறிவு உலகத்திற்கும் கூட அது பேரிழப்பு. காரணம் என்னவென்றால், இப்படிப்பட்ட அற்புதமான நடிகர் தன்னைத்தானே வளர்த்து கொண்டு உழைப்பால் உயர்ந்தவர், அப்படிப்பட்டவர், ஒரு பன்முகத்தன்மை கொண்ட கலைஞன், நடிகராக நிறைய பேருக்கு தெரியும், இயக்குநராக தெரிஞ்சிருக்கும். இதை தாண்டி ஒரு மிகச்சிறந்த கலைஞன், மிகச் சிறந்த மனிதன் சொல்லணும். அவர் ஒரு தரம் முதல் தரம் பார்த்தோன்னே அவரோட பழக ஆரம்பித்தோம்னா, ஒரு 6 மாதம் பழகின ஒருத்தர்கிட்ட இல்லை 1 வருஷம் பழகின ஒருத்தர்கிட்ட என்ன மாதிரியான ஒரு நட்பு இருக்குமோ அந்த அளவுக்கு நட்பு. எல்லாத்துலேயும் வந்து ஒரு தீர்க்கமான பார்வை, ஒரு தெளிவான சிந்தனை. மிகச்சிறந்த மனிதரை இப்படி திடீர்னு நம்ம வந்து இழந்திருக்கோம். இது நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு துயரம், ஆழ்ந்த அனுதாபம். அவங்களுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.